ஹாய் ஹலோங்க, வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீ பிஸ்கெட்டோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிரேவிங் வந்து பிஸ்கெட், இன்றைக்கி மில்கி பிக்ஸை சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஆடி ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து தேங்காய் சுடுவோம். நம்ம சில ஊர்லெலாம் வந்து செய்வாங்க, சில ஊரில் அது செய்ய மாட்டாங்க. அம்மா ஊர்லெலாம் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, இப்போ ஹஸ்பண்ட் ஊரில் இந்த மாதிரி செய்வாங்க. அந்த டீ பிஸ்கெட்டோட தொட்டு அந்த சாப்பிட்ற ஃபீலு வேறு லெவலுங்க. ஸோ அதை தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் டூ திஸ். இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிருத்தியும் வந்துட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் பிஸ்கெட் தரமாட்டேன், ரேர் தான். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு செலப்ரேஷன் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரினா நான் ஸ்டவ்வை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு வீடை தொடச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இந்த கிச்சனில் ஓப்பன் கிச்சன் தான், பட் இருந்தாலும் இது கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் முன்னாடியே கட்டின வீடு. ஸோ வந்து அத்தை மாமா தான் கட்டினாங்க, அவங்களுக்கு அப்போ தெரியல. கிச்சன் செல்ஃபில் வந்து அந்த கார்னரில் வந்து அந்த கல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒரு குட்டி செல்ஃபு மாதிரி வைக்காமல் விட்டுட்டாங்க. அது என்ன ஆகுனா, வாஷ் பண்ணும்போது அந்த வாட்டர்லாம் கீழே வந்துடும், ஃப்ளோ கீழே வெளியே வந்துடும், ஒரு மாதிரி எல்லாம் கீழே ரொம்ப நாஸ்தியாகிடும். நம்ம மேட் போடணும் இல்லை மாஃப் போட்டு க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து எல்லாமே அட்வான்ஸ்டாக வந்துருச்சு, அழகாக ஒரு குட்டி தடுப்பு மாதிரி வச்சிட்றாங்க. அந்த வாட்டர் க்ளீன் பண்ணால் அது எல்லாமே ஆல்ரெடி சிங்க்குக்கு போயிடுது. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில். எப்போ க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரெண்டு வேலையாக இருக்கும், பட் இந்த முன்னாடி அந்த ஃப்ரண்ட் அந்த டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் பண்ணுவேன். ஏன்னா சமைக்கும் போது அந்த ஆவி அது எல்லாமே போய் பட்டு எல்லாமே இதாகிடும். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருப்பேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா ரேடியோ பாடிட்டே இருந்தது பக்கத்தில் கோவிலில், அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சிடும் போது நம்ம கொஞ்சம் ஃபீல் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் குக் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஹெவி பாத்திரம் சேர்ந்துருச்சு வேறு. ஸோ 1/1 முதல்ல டாப் வேஸ் எல்லாமே சிங்கோட சாரி ஸ்டவ்வோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பாட்ஸ் எல்லாமே விளக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப டங்கு ட்விஸ்ட் ஆகுது, சாரி. அதெல்லாமே விளக்கிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த பீரியடில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, அப்போ இப்போ தான் வந்து புட்டிங்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்போவே புட்டிங் இருந்தது என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வியூ தெரியுதா, தெரியுதா, செக் பண்ணிக்கிறேன். அப்பு புட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவால், அதாவது வந்து கண்ணுக்குட்டி பிறந்து முத பால கறந்து வைப்பாங்க. ஸோ அதான் சீம்பால்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பாருங்க, கலர் வேறு லெவலில் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். எப்படி குக் பண்ண போகிறோன்னா, அவிக்க போகிறோம், ஸ்ட்ரீம் பண்ணாதான் இது வந்து ரெடி ஆகும். ஸோ நம்ம முதல்ல இப்போது க்ளீன் அப் பண்ணோம் இல்லையா, நகரம் நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இதை தொடச்சிட்டு இப்போ வைக்க போகிறோம் புட்டிங், சீம்பால் புட்டிங். ஸோ அப்போ தான் எல்லாமே ட்ரெண்டு, இப்போ தான் எல்லாமே ட்ரெண்டு புட்டிங், நிறைய டெசர்ட்டு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது வந்து அப்பையிலேருந்து இருக்கிற ஒன்று. இப்போ இது ரெகுலராக இப்போ இது கிடைக்கிறது இல்லை, இது கிடைக்கிறதே ரொம்ப பொக்கிஷமாக இருக்குது. ஸோ நான் ஒரு ஹாஃப் லிட்டர் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ஒயிட் சுகரு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது கரையிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கூட 2 பீஸ் ஏலக்காய் போட்டுக்கோங்க, அது என்ஹான்ஸ் பண்ணும் இந்த ஸ்மெல்லை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய என்ன பண்ணுறீங்கன்னா, சுகரை உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக எப்படி சுகர் இருக்கும்னு தோணுதோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கிறேன் நான், ஏன்னா கட்டி தட்டும் பவுடராக இருக்கும் போது. ஸோ நல்லா நான் பவுடர் பண்ணிட்டேன், சுகர் பவுடர் போட்டுட்டு அம்மா ஃபோனு விழுந்துடும் நல்லாங்க. இதை ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா நம்ம வந்து கட்டி இல்லாமல் ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு வந்து இது வந்து கரைஞ்சிரும். ஏம்மா என்னம்மா உங்களுக்கு வேணுமாம்மா, கிருத்தி வேணுமா, அச்சோ அண்ணன் அம்மா பண்ணுறேன், அண்ணன் வேணும் உங்களுக்கு, என்ன வேணும், நாக்கு சட்டி காட்டுங்க.
நீ பாப்பா இது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், பாப்பா பார்த்துட்டு நாக்க சமட்டுறாங்க. ஸோ இது ஓரமாக மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும், நான் அது எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வச்சிடலாம், அது கொஞ்சம் இதில் வந்து வாட்டர் வந்து நம்ம ஹாஃப் அளவுக்கு இன்னும் கொஞ்சமே கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்டீமிங் பாத்திரம் என்ன பிரச்சனை இல்லை, ஸ்டீமிங் பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு அதை எடுத்து உள்ளே புட் அவுட் வச்சுருங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது உள்ளே வச்சு இதுக்குள்ளே ஒரு மூடி போட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஆன் பண்ணிடலாம். வைத்தி இப்படி ஏன் அப்படி பார்த்துட்ருக்கேன், புதுசாக இருக்கு, புதுசாக இருக்கா? ம், அம்மா வ்ளாக் பண்ணுறது பார்த்ததே இல்லையா? என்ன பண்ணுன்னா ஒரு டூத் பிக் இல்ல கத்தி ஸ்பூனை வச்சு நம்ம உள்ள குத்தி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒட்டாம இருந்துச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கரைஞ்சிச்சின்னு கொஞ்சம் தான் இருக்கு. அண்ணம்மா அண்ணம்மா அண்ணாச்சுமா, அழுகை அழுகை அழுகை, this girl too much, she is too much, அழுகை crying. அவ்வளோதானா? அவ்வளோதான். இது நல்லா நீங்க கரைக்கும் போது என்ன ஆகும்னா அப்பதான் வந்து இங்க கொஞ்சம் தெரியுற மாதிரி வேணுமா? ஓகே ஓகே. பேசுறாங்க என்ன ஓகேங்களா, வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 minutes கழித்து நம்ம பார்ப்போம். நம்ம புட்டிங் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்க புட்டிங் இது தான், எப்படிக்கும் பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த டைம்லாம் வந்து வீட்டில் நிறையா இருக்கும், வீட்டில் மாடுங்க அப்போ நிறையா இருக்கும். இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு 5 months once 3 months once வந்து கண்ணுக்குட்டி பிறக்கும். அப்போ பிறக்கும்போது என்ன ஆகுனா எங்கள் வீட்டில் ரெகுலராகவே இருந்துகிட்ருக்கோம், வீட்டுக்கே எல்லாத்துக்குமே ஸ்ட்ரீட்டுக்கும் கொடுப்போம். இப்போ தான் வந்து அமௌண்ட் வாங்கிட்டே எல்லாம் விற்கிறாங்க, அப்போலாம் ஃப்ரீயாகவே கொடுப்போம். பால் ஒரு வீட்டில் வந்து மாடு கண்ணு போட்டுருச்சுன்னா எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க, இவங்க வீட்டில் மாடு கண்ணு போட்டிருக்கு நம்ம வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். சரி, ரெடியாகவும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு பால் தண்ணி மிக்ஸ் பண்ணாத பாலாக இருந்தால் ரொம்ப கெட்டியாக அது மாதிரி அந்த டெக்ஸ்சரே ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் இப்போலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஏன்னா கிடைக்காததுனால அப்படி இருக்கும்போது ரொம்ப சாகியாக போயிடும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பேசியிருக்கலாம் தீப்தி, பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு. பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு டெம்ப்டிங்காக இருந்தது, கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாகிடுச்சு இதை பார்க்கும் போதே. ஸோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு எனக்கு, புட்டிங் புட்டிங்னே தான் வேலை வருது. சீம்பால் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்தது. ஆக்சுவலி சூடாக சாப்பிடும் போது ஸ்வீட் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, பட் கொஞ்சம் சூடாரி சாப்பிடும் போது ஸ்வீட்டு ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அது அப்படியே ஸ்லைஸ் பீசஸ் எப்படி வருது பாருங்களேன். ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் சூடாக எடுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்வீட் இல்லாத ஒரு ஃபீல் ஆச்சு, ஓகேவாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் டைம் ஆக ஆக நம்ம எடுத்து சாப்பிடும் போது என்ன ஆச்சுன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிடச்சிதுன்னா, பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் பாப்பாவுக்கு இது தான், குட்டிமாவுக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா.
ஏன்னா இதுதான் ஸ்வீட் அவளுக்கு பிடிக்கும், ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ கொடுக்கும் போது அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணா. டெக்ஸ்சரை பாருங்கள், வேறு லெவலுங்க. அந்த பீசஸ்லாம் பாருங்கள் எப்படி கட் ஆகி வருதுன்னு. கொஞ்சம் கூட தண்ணி அடியில் நிற்கல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பால் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஸ்டீம் பால் பண்ணும்போது நானே பார்த்துருக்கேன். நம்ம இப்படி ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது அடியில் தண்ணி இருக்கும், அப்போனா தண்ணி ரெண்டாவது பால் மூணாவது பால் கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கிருத்தி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. பெரிய பாப்பா சாப்பிட்டா, சின்ன பாப்பா தான் குளிச்சுட்டு வந்தா. ஸோ பாப்பா ஊட்ட சொல்லிட்டு நான் வந்து பூஜை ஜாமக்கு போட்டு வச்சுட்ருந்தேன். அவள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.